கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வாழ்க்கையே வேற, கிறிஸ்துவுக்கு வெளியில சுயநீதியில வாழ்ற வாழ்க்கை வேற. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை வேறு, சுய பக்தியில் வாழுகிற வாழ்க்கை வேறு, சுய சக்தியில் வாழுகிற வாழ்க்கை வேறு. மூன்று விதமான வாழ்க்கை கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:10 வாசிப்போம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் எல்லாம் சொல்லுங்க. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு கை தட்டுங்களேன் ஒரு தடவை இருக்கு. ஆமேன். ஓ நல்லா நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமேன். பவுல் சொல்லுகிறார், நான் அவரையும் அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வாழ்க்கையே வேற, கிறிஸ்துவுக்கு வெளியில சுயநீதியில வாழ்ற வாழ்க்கை வேற. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை வேறு, சுய பக்தியில் வாழுகிற வாழ்க்கை வேறு, சுய சக்தியில் வாழுகிற வாழ்க்கை வேறு. மூன்று விதமான வாழ்க்கை கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. ஒன்று சுய சக்தியில் வாழுகிற வாழ்க்கை. இதுதான் உலகத்தார்கள் வாழ்கிற வாழ்க்கை. அவங்க வந்து பாருங்க, கடவுளை தேட மாட்டாங்க, சுய சக்தியில் வாழ்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் சுயசக்தியை நம்பலை சார், நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் முழங்காலில் நின்று என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன், நான் முழங்காலில் நின்று இந்த கட்டடத்தை கட்டினேன், ஊழியத்தை கட்டினேன், நான் முழங்காலில் நின்று அப்படின்வாங்கள. இவங்கெல்லாம் சுய சக்தியில் வேலை பார்க்கல, ஆனால் இதில் வேலை பார்த்துருக்காங்க. கடவுளை நம்பாமல் தன்னுடைய சொந்த பலத்தில் வேலை செய்கிறவர்கள் சுய சக்தியில் வேலை செய்தவர்கள். கடவுள்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாத்தையுமே நான் இதை செஞ்சேன் அதனால் கடவுளை நான் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு பேசுகிறவன் சுய பக்தியில் இருக்கிறான். மூணாவது ஒருத்தன் இருக்கிறான், கை தட்டுங்க. அவன் பேர் சுய சக்தியில் இல்லை, சுய பக்தியில் இல்லை, அவன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து முடித்ததினால் வருகிற ஆசீர்வாதங்களை வாழ்க்கை முழுவதும் அனுபவிப்பவனாய் வாழ்கிறவன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறான். பேதுரு சொன்னான், முதல் முதலாக நடக்க முடியாத ஒருவரை நடக்க வைத்த பிறகு சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து 50 நாட்களாகவில்லை, எங்கள் சுய சக்தியினாலோ எங்கள் சுய பக்தியினாலோ இவனை எழுந்து நடக்க பண்ணினோம் என்று நினையாதிருங்கள். கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமமே, அந்த நாமத்தின் மீது இருக்கிற விசுவாசமே இவனை எழுந்து நடக்க பண்ணினது. ஆமென். இங்க ரெண்டு விஷயத்தை பவுல் மன்னிக்கும் பேதுரு அடிக்கிறார். என்னன்னா சுய சக்தி. இன்னை கிறிஸ்தவன் பெந்தேகோஸ்தே காண்ட கேட்டா, நாங்க சுய சக்தியை நம்பல சார்வாய், ஆனா நல்லா பாருங்க, அவன் சுய சக்தியை நம்பியிருக்க மாட்டான், சுய பக்தியை நம்பியிருப்பான். இவர்கள் இருவருமே தேவனுடைய பார்வையில் விழுந்து போனவர்கள் தான். ஆமென். ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு வார்த்தை சேர்ந்து வருது, சுயசக்தி சுயபக்தி. என்ன சொல்லுங்க? சுயம். அந்த சுயம் வந்து ரெண்டு பேருக்குமே வருது. ஆனால் இங்கே இருக்கிறவன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், என்னுடைய நீதியினால் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை, என்னுடைய கிரயத்தினால் ஜனங்களை விடுவிக்கவில்லை. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய கிரயத்தினால் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பது பழைய உடன்படிக்கையின் உபதேசம். ஆனால் அந்த கிரயத்தை நீ கொடுப்பதற்கு தயாராக இருந்தால், இந்த வார்த்தை பாருங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, கிரயத்தை கொடுத்தா அந்த அபிஷேகத்தை எனக்கும் தருவார். சமீபத்தில் ஏசாயா பார்க்குறேன், அவன் கிரயமில்லாமல் என் ஜனத்தை விடுதலை ஆக்குவான். ஒரு லீடர் கிரயமே கொடுக்க